நதிநீர் பிரச்சினை தொடர்பாக கேரளாவுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் உள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் புதிய பேருந்து போக்குவரத்தை அமைச்சர் மனு தங்கராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெய்யாறு இடதுக்கரை சாடல் பிரச்சினை தொடர்பாக கேரள அரசுடன் தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் அருகே பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கட்டி குடிக்கப்பட்ட தொகுப்பு வீட்டினை மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் திறந்து வைத்தார். கடம்பத்தூர் ஊராட்சியில் பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 170,000 ரூபாய் மதிப்பில் 25 வீடுகள் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. அதேபோன்று கடந்த ஆண்டு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு வீட்டினையும் ரிப்பன் வெட்டி மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட திட்ட இயக்குநர் ஜெயக்குமார், ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் செல்வி ரமேஷ், ஒன்றிய சேர்மன், துணை சேர்மன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் ஸ்ரீநிகேதன் பள்ளியில் ஆண்டுதோறும் மாணவர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி பள்ளியில் நடைபெற்ற ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியில் பாரா ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டரில் தங்கப்பதக்கமும் 50 மீட்டரில் வெண்கலப் பதக்கமும் வென்ற அப்டி லெஹ்ரா கலந்து கொண்டு மாணவர்களிடையே கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியில் இந்திய பாராலிம்பிக் தலைமை அலுவலர் ராகுல் சாமி, பொதுச் செயலாளர் பிரபாகர் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அரசு பள்ளிகளை சுத்தம் செய்யும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கல்வித்துறைக்கு பெற்றோர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நவம்பர் 1 முதல் தொடக்க பள்ளிகளில் 1 முதல் 8 வரை பள்ளிகள் திறக்கப்படும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து தொடக்க பள்ளிகளை தூய்மை செய்யும் பணியில் பள்ளி நிர்வாகம் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் அரசு பள்ளிகளில் தூய்மை பணி நடைபெறவில்லை என தெரிவிக்கும் பெற்றோர்கள் இதனால் மாணவர்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனவே அரசு பள்ளிகள் உள்ள வகுப்பறைகளையும் வளாகங்களையும் தூய்மைப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை எலியட்ஸ் கடற்கரையில் பெருநகர காவல்துறை மற்றும் மாநகராட்சியின் சார்பில் கொரோனா நோய் தொற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் சங்கர் ஜிபால் மற்றும் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் சங்கர் ஜிபால், கொரோனா தொற்றிலிருந்து விடுபட காவல்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து மாணவியின் கொரோனா தொற்று குறித்து குறு நாடகம் மற்றும் போதையின் பயங்கரத்தை விளக்கும் சைகை நாடகம், சிலம்பாட்டம் உள்ளிட்டவை நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் புதிய அதிதீவிர சிகிச்சை மையம் திறப்பு விழா நடைபெற்றது. கூடுவாஞ்சேரியில் உள்ள தீபம் மருத்துவமனையில் புதிய அதிதீவிர சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் ஊரக தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் அதிதீவிர சிகிச்சை மையத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் துவக்கி வைத்தார். தொடர்ந்து பிசியோதெரபிக்கான தரம் உயர்த்தப்பட்ட சிகிச்சை மையத்தையும் திறந்து வைத்தாா்.